புதிது செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். 14 நிறுவனங்கள் தொழில் தொடங்க முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் இன்று ஒப்பந்தம். 10,000 கோடி ரூபாய் முதலீட்டால் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். தினமும் 5,000 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு ஏற்படுவது எப்படி என மு க ஸ்டாலின் கேள்வி. மரணங்களை மறைப்பதாக தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு. காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் குஷ்பு இன்று பாஜகவில் இணைகிறார். சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். திருப்பதியில் 16 தேதி தொடங்குகிறது நவராத்திரி பிரம்மோற்சவம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் அனுமதி. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, கடலூர், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாடு முழுவதும் 70 லட்சத்தை தாண்டிய கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 5,015 பேருக்கு புதியதாக தொற்று. பிரெஞ்சு ஓபன் பட்டம் வென்றார் ரஃபேல் நடால். இறுதிப் போட்டியில் நேர் செட்களில் நோவக் ஜோகோவிக்கை வீழ்த்தி அபாரம். தமிழகத்தில் புதியதாக தொழில் தொடங்க